முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டம் நிறைவு பெற்றது. சுமார் 11:30 மணிக்கு தொடங்கிய கூட்டத்தில் அனைத்து அமைச்சர்களும் கலந்து கொண்டனர். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மறைவுக்கு 13 பக்க இரங்கல் தீர்மானம் வாசித்த பின் கூட்டம் தொடங்கப்பட்டது. அமைச்சர்கள் அனைவரும் மவுன அஞ்சலி செலுத்தியதைத் தொடர்ந்து கூட்டம் சிறிது நேரத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டது. தற்போது நமது இணைப்பில் முன்னாள் அமைச்சர் தலவாய் சுந்தரம் இருக்கிறார். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம்மா. அதிமுகவின் தலைமை பொறுப்பை ஏற்குமாறு அந்த கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் தோழி சசிகலாவை நேரில் சந்தித்து வலியுறுத்தியுள்ளனர். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதேதாம்மா, இந்த இயக்கத்தை வழிநடத்துவதற்கு ஒரே ஒப்பற்ற தலைவி சின்னம்மா அவர்கள் தான். தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க சார். இந்த இயக்கத்தை வழி நடத்ததுக்காக இந்த இயக்கம் புரட்சி தலைவருக்கு அடுத்தார புரட்சி தலைவி அம்மா அவர்கள், புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு அடுத்தார் போல் சின்னம்மாவை தான் இந்த இயக்கம் வழிநடத்த முடியும். அவர்கள் தான் அம்மாவுடன் இருந்து செயல்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த இயக்கத்தினுடைய தொண்டர்கள் முதல் அனைத்து நிர்வாகிகளையும் தெரிந்தவர்கள் நமது சின்னம்மா அவர்கள். ஆகவே சின்னம்மா அவர்கள் இந்த இயக்கத்தை வழிநடத்தி மீண்டும் தமிழகத்திலே ஆட்சி பெறுவதற்கும், அதை தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, பஞ்சாயத்து உள்ளாட்சி தேர்தல் அத்தனை தேர்தலும் வெற்றி பெறுவதற்கு முழு முயற்சியை சின்னம்மா அவர்கள் எடுப்பார்கள். அவர்களுக்காக அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒவ்வொரு தொண்டர்களும் நிர்வாகிகளும் முழு ஆதரவும் முழு ஒற்றுமையாக இருப்போம் என்பதை இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதிமுகவின் எதிர்காலத்தினை கருத்தில் கொண்டு தலைமை பொறுப்பை ஏற்கும் பட்சத்தில், கட்சியின் தலைமை பொறுப்பை ஏற்கும் பட்சத்தில் கட்சியின் வளர்ச்சியானது எவ்வாறு இருக்கும்? கண்டிப்பாக 100% இந்த வளர்ச்சி அமோக வளர்ச்சி அடையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் ஏற்கனவே அம்மா அவர்கள் வழிநடத்திய அத்தனை ஆலோசனைகளையும் பெற்றிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே அவர்கள் இந்த இயக்கத்தை நடத்துவதிலே எந்த விதமான குறைபாடும் இருக்காது. இந்த இயக்கத்துக்கும் தமிழக மக்களுக்கும் சின்னம்மா அவர்கள் பொதுநலன் கருதி இந்த இயக்கத்தை சீரோடும் சிறப்போடு நடத்துவார் என்பதிலே எங்களுக்கும் எங்களை போன்ற தொண்டர்களுக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மைனாரிட்டி மக்களும் ஏற்றுக்கொள்வார் என்பதை முழு நம்பிக்கையும் உறுதியும் இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.